வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு ஐட்டம். அது வந்து மாம்பழ சாம்பார். இதுக்கு வேண்டிய சாம்பார் பவுடர் வந்து என்னோட ஸ்பெஷல் சாம்பார் பவுடர். இது வந்து என்னோட பாட்டி சொல்லி கொடுத்த சாம்பார் பவுடர். சோ இத வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் செய்ய போறோம். போலாமா? இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இன்கிரிடியன்ட்ஸ் புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சபழ அளவுக்கு நான் புளி கரைச்சு வச்சிருக்கேன். தவரம் பருப்பு, தூர் தால் ஒரு கப் வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு தேவையானது கடுகு, மெந்தயம் ரொம்ப சிட்டிக அளவு தான் போடணும், ஏன்னா அது கசந்துடும். அப்புறம் ஒரு நாலு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிப்புக்கு. அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் சுவைக்கேத்த உப்பு அண்ட் கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி. அண்ட் நான் இப்போ ரெண்டு மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து சைடு ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம சட்டி வச்சாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணின உடனே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயிலும் விட்டுக்கிறேன், குக்கிங் ஆயில். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் மெந்தயம், மிளகாய் வத்தல், பெருங்காய பவுடர் வாசனைக்கு, கருவேப்பிலை, இது நல்லா தாளிச்சதும் மாம்பழத்தை இதில் போட்டுடணும். ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் பவுடர் 2.5 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இது நான் வீட்லேயே தயாரித்த சாம்பார் பவுடர். இதை போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ இந்த சாம்பார் பவுடரோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கணும். அந்த மாம்பழத்துல நம்ம சாம்பார் பவுடர் ஃபுல்லா பிடிக்கணும். இப்ப நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் புளிக்கரைசலை விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது நல்லா கொதிச்சு மாம்பழம் வெந்து புளி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சோன்னே இது நல்லா கொதிச்சு அந்த மாம்பழம் வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளோட சாம்பார் நல்லா வத்தி மாம்பழம் நல்லா வெந்து ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச தோரம் பருப்பை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ நம்மளோட சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ரெடி. இப்போ நம்மளோட சுவையான, ஆரோக்கியமான, சூடான மாம்பழ சாம்பார் ரெடி. இந்த மாம்பழ சாம்பார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் செஞ்சு சுவையாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க.